வணக்கம் நண்பர்களே, வாட்ஸ்அப் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய அம்சத்தை பற்றி உங்களுக்கு தெரிவிக்க தான் இந்த காணொளி. கைபேசியில் குறுஞ்செய்தியாக மட்டும்தான் அனுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருந்தது, அதுவும் கட்டணம் செலுத்த வேண்டிய கட்டாயம் வேறு. அந்த காலகட்டத்தில் வந்தது தான் வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு செயலி. வாட்ஸ்அப் பல்வேறு அம்சங்களை அறிமுகப்படுத்தி மக்களை தன் பக்கம் ஈர்த்து வந்தது. அதிகப்படியான பயனாளர்கள் பிற செயலிகளை காட்டிலும் வாட்ஸ்அப்பின் மீது ஆர்வம் கொண்டு அந்த செயலியை பயன்படுத்தி வந்தாங்க. அதன் வளர்ச்சியை கண்டு ஃபேஸ்புக் நிறுவனம் வாட்ஸ்அப் நிறுவனத்தை கையகப்படுத்தி கொண்டது. அதன் பிறகு பல்வேறு அம்சங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்தப்பட்டு வந்தது. வாட்ஸ்அப் காலிங் என்று அழைக்கப்படும் இரண்டு அம்சங்கள், ஒன்று நாம் அழைச்சி பேச முடியும், இன்னொன்று காணொலி அழைப்பு, அதாவது வீடியோ காலிங். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் மூலமா பணம் எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தாங்க, பணம் பரிமாற முடியும் அப்படிங்கிறத. அப்புறம் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் செயலி அப்படின்னு சொல்லி ஒன்று தனியாகவே வடிவமைச்சு வெளியிட்டாங்க. அதில் நிறைய தொழில் முனைவோர்கள் தங்களது தொழில் நிறுவனங்கள் சார்ந்த தகவல்களை வாடிக்கையாளர்களுக்கு பகிர்றதுக்கு அந்த செயலி வந்து வாய்ப்பாக இருந்தது. அதன் பிறகு வாட்ஸ்அப் நிறுவனம் அறிவித்த பல்வேறு அறிவிப்புகள் மக்கள் மனதில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. அதன் விளைவாக வாட்ஸ்அப்பை விட்டு வெளியேறி டெலிகிராம் போன்ற பிற செயலிகளுக்கு மக்கள் மாறத் தொடங்கினாங்க. இந்த நிலையில் வாட்ஸ்அப் நிறுவனமானது தற்போது புதிய அம்சம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. அது என்னென்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு முன்னாடி நாம் புகைப்படம் அனுப்புவதாக இருந்தாலும், இல்லை ஆவணமாக இருந்தாலும், இல்லை காணொலி அனுப்புகிறதா இருந்தாலும், அதை அனுப்புனா நம்மளால் அதை நீக்க முடியாது. பிறகு அதை நீக்கும் வசதியை கொண்டு வந்தாங்க. நீங்கள் அனுப்புகிற எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும், அதாவது புகைப்படம், காணொலி, ஆவணம் போன்ற எந்த தகவலாக இருந்தாலும், அதை எதிர்முனையில் இருக்கிறவங்க ஒரு முறை தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற புதிய அம்சமான வியூ ஒன்ஸ் என்கிற புதிய அம்சத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதன் வாயிலாக நீங்கள் அனுப்புகிற தகவலை வியூ ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா, நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களால அந்த தகவலை ஒரு முறை மட்டும்தான் பார்க்க முடியும். அதன் பிறகு அது தானாகவே அழிஞ்சிடும். வங்கி சார்ந்த ஆவணங்கள் அனுப்புகிறீங்க, ஏதாவது தவிர்க்க முடியாத தகவல் ஆனால் அனுப்பி தான் ஆகணும், ஆனால் அதை அவங்க வந்து பத்திரப்படுத்தி வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த வியூ ஒன்ஸ் மூலிமா நீங்கள் அதை அனுப்பலாம். ஏற்கனவே இருக்கிற வசதிகள் படி ஒரு செய்தி 7 நாளைக்கு அப்புறம் ஆட்டோ டெலிட்டுங்கிற முறையில் தானாகவே அழிஞ்சிடும். ஆனால் இந்த முறையில் அனுப்புனா அது ஒரு முறை பார்த்த உடனே அழிந்துவிடும், நம்முடைய ஃபோன் மெமரியை காலி பண்ணாது. இதனால் இந்த வசதி அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக நம்ம தகவல்கள் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு வாட்ஸ்அப் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஆனால் வாட்ஸ்அப்பை தவறாக பயன்படுத்துகிற சிலருக்கு இது கூடுதல் வசதியாகி விடுமோ அப்படிங்கிற ஐயமும் ஏற்படுது. வாட்ஸ்அப்பில் ஏதாவது தவறான தகவலை ஒருத்தருக்கு அனுப்புனா அதை வச்சு நாம் புகார் தெரிவிக்க முடியும். ஆனால் இந்த வியூ ஒன்ஸ் மூலமாக அந்த தகவலை அனுப்புனாங்க அப்படின்னா அது பார்த்த உடனே அழிஞ்சு போயிடும். அதை வச்சு நம்மளால் எந்த புகாரும் யாரு மேலேயும் தெரிவிக்க முடியாது. ஆனால் ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் இருக்குது. வியூ ஒன்ஸ் மூலிமா உங்களுக்கு வர தகவலை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். அது தவறானவங்களுக்கு எதிராகவும் சரியானவங்களுக்கு ஆதரவாகவும் செயல்படும் அப்படிங்கிறது கூடுதல் வசதியாக இருக்குது. எது எப்படியோ அடுத்தடுத்து வாட்ஸ்அப் நிறைய அம்சங்களை அறிமுகப்படுத்திகிட்டே இருக்காங்க. அடுத்து என்ன அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. இந்த காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.